Turn on notification bell. Don't miss any updates. Hello. 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 நண்பா, இ காமர்ஸ் வெப்சைட்ஸில் நிறையா ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸ் தான் வித்துட்ருக்கு. மற்ற ஃபோன்ஸை விட இது விலை கம்மியாகவும் வித்துட்ருக்கு. நிறையா வாட்டி விலை கம்மின்னு நம்ம வாங்கவும் செய்கிறோம், பட் அப்புறமா தெரிஞ்சதுக்கப்புறம் செவுத்தில் போய் முட்டிக்கவும் செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு ரீஃபர்பிஷ்டு ஃபோன் வாங்க போகிறீங்களா? ரைட்டு விடுங்க, நான் சொன்ன கேட்கவா போகிறீங்க? சரி, முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, வாங்க பார்க்கலாம். நம்பர் ஒன், எந்த ரீஃபர்பிஷ்டு ஃபோன் வாங்கினாலும் அதில் வந்து நீங்கள் ஸ்க்ராச்சஸ் இருக்கா இல்லை எங்கேயாவது உடஞ்சி கிடிஞ்சு இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தலை ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பாஸ் ஆகிடுச்சு. நம்பர் டூ, ரீஃபர்பிஷ்டு ஃபோன் வாங்கினீங்கன்னா தயவு செஞ்சு வாரண்டி அண்ட் ரிட்டர்ன் பாலிசி டாக்குமெண்ட்ஸை கவனமாக படித்து வாங்குங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் வந்து நீங்கள் ரீஃபர்பிஷ்டு ஃபோன் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோனில் எதுவும் ப்ராப்ளம் தெரிஞ்சு உங்களுக்கு எதுவும் பிடிக்கல அப்படின்னா, ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கலாம். எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க, வாரண்டி அண்ட் ரிட்டர்ன் பாலிசி இல்லாத எந்த ஃபோனும் நமக்கு தேவையே இல்லை. ரீஃபர்பிஷ்டு ஃபோன் வாங்கும் போது அதோடைய பேட்ரி அண்ட் மற்ற ஆக்சசரிஸ் எல்லாம் சரியாக வேலை செய்தான்னு க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஃபோனில் இருக்கிற எல்லா போர்ட்ஸும் வேலை செய்தான்னு மட்டும் முதல்ல பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்களா, வேலை செய்தா? இப்போ மட்டும் வாம்பாருங்க, இப்போ மட்டும் வாம்பாருங்க. நம்பர் ஃபோர், ஃபோனோட ஐஎம்ஏ நம்பரை வந்து கரெக்டாக இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க. இதை எப்படி செக் பண்ணலான்னா ரெண்டு விதமாக செக் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் ஃபோனோட பேட்ரியை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். பேட்ரி ரிமூவ் பண்ணதும் பின்னாடியே வந்து ஐஎம்ஏ நம்பர் இருக்கும், இது ஃபஸ்ட்டு ரகம். பாஸ், என் ஃபோன் பேட்ரி இன்பில்டு. அட, இருப்பா வர. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைலரில் நீங்கள் இப்போ உங்கள் ஃபோனோட டைலரில் போனீங்கன்னா *#06# டைப் பண்ணுங்கள். ஸோ அதே வந்து உங்களுக்கு ஒரு பாப் காட்டும் ஐஎம்ஏ நம்பரோட. ஓஹோ, ஸோ தலை ஐஎம்இ டெஸ்ட்லேயும் பாஸ் ஆகிட்டாப்ல. நம்பர் ஃபைவ், ரீஃபர்பிஷ்டு ஃபோன் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபோனோட மேனுஃபேக்சரிங் டேட்டுன்றது ரொம்ப முக்கியம். மேனுஃபேக்சரிங் டேட் வந்து 6-7 months இருந்துச்சுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், தாராளமாக வாங்கலாம். பட் ஆனால் 6-7 months மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபோனை நீங்கள் வாங்காதீங்க, அப்புறமா வருத்தப்படுவீங்க. நம்பர் சிக்ஸ், ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸோட சாஃப்ட்வேர் செக் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி எதுவும் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கான்றது செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த டெஸ்டில் எல்லாம் தலைவர் பழிச்சுக்கிட்டார்னா ரீஃபர்பிஷ்டு ஃபோன் வாங்க தடுக்க சொல்கிறதுக்கு நான் யாருங்க? தாராளமாக போய் நீங்கள் ரீஃபர்பிஷ்டு ஃபோனை வாங்கிக்கலாம். பொதுவாகவே ரீஃபர்பிஷ்டு ஃபோன்னா என்னங்க? அட, ஒன்றுமே இல்லைங்க. ரீஃபர்பிஷ்டு ஃபோன் அப்படின்றது ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஃபோனை வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஃபோனில் ஏதோ ஒரு மைல்டான ஃபால்ட்டில் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக கூட இருக்கலாம். ஸோ இமீடியட்டாக வந்து 14 days அந்த ஃபோனை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க கம்பெனிக்கு. ஸோ அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணப்பட்ட ஃபோனை அவங்க வந்து ரீஃபர்பிஷ்டு யூனிட்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அதில் என்னென்ன ஃபால்ட்ஸ் இருக்குது அதை ஏதாவது டெஸ்ட் பண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக வந்து தரவாக க்ராஸ் செக் பண்ணி அதில் ஃபால்ட் இல்லை அப்படின்னா மறுபடியும் வந்து அதை விற்கிறாங்க. ஸோ அந்த விற்கிற ஃபோனுக்கு பேர் தான் ரீஃபர்பிஷ்டு ஃபோன்னு சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி என்னோடய புது நண்பர்களே, தயவுசெய்து முடிஞ்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிற காஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் டெக்னாலஜி ரிலேட்டட் லாஜிக்கலான விஷயம் என் மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிடெக்கி திங்க் லாஜிக்கல், பிஏ டெக்கி லாஜிக்கல். பரம்பரைக்கே
உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு காசு இருந்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் நின்று தாங்க சாப்பிட்டாகணும்.